නිවාසයක අවශ්‍යතාවය පිළිබඳව නිතිලා මහත්මිය විසින් අපිට දැනුවත් කරා. ඒ අනුව අපි තේනුවර මහත්මියත් සමග සම්බන්ධ වෙලා තේනුවර මහත්මියගේ මුදල් ආධාරයෙන් තමයි මෙතන අපේ පස්වෙනි ශ්‍රී ලංකා යුද හමුදා සේවා බලකායේ අනුදින නිලධාරිතුමාගේ අධීක්ෂණය ඇතුව මේ නිවාසය ඉදිකරන්නට කටයුතු කළා. ඉතින් අපිට හරි සතුටුයි අද මේ වගේ කෙටි කලකින් නිවාසයක් ඉදිකරලා මේ පවුලක් යහපත් පරිසරයක පදිංචි කරවන්නට ඉඩ ලැබීම සම්බන්ධයෙන් ඉදේ ඩිවිෂන් ග්‍රාම සේවා ඩිවිෂන් இந்தாம் ஆட்சியம் ஆட்சிண்ட முதல் தலைமுறை அவங்களுக்கு பரம்பரை தெரியும் அவங்கள கஷ்டங்களும் தெரியும் எப்படி செய்வாங்க உதவி செய்கிறது கொடுத்தாலும் இல்லை என்றபடியா நாளையில் தலை போட்டு எப்படியான எல்லா விதமாக ட்ரை பண்ணி அரசாங்கத்தால் எல்லாம் செய்து ஒருதருமே செய்யலை கடைசியாக நான் யோசித்து ஜென்ரலோட நாங்கள் கதைச்சு அதில் முடிகிற ப்ரொசீடியர் சாதாரண ப்ரொசீடியரில் போய் எவ்வளவு முயற்சி எடுத்து இந்த வேலையை செய்கிறதுக்கு மொழி பிரச்சனை இருந்தது அவையோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அந்தந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு எல்லாமே நின்று எல்லாத்துக்கும் நாங்கள் நின்று இந்த வேலை வீடு கட்டுற பிள்ளையாளுண்ட பிள்ளைகளுக்கு வீட்டில் அவைகளுக்கு வீடு இருக்குமோ தெரியும் வீடு இந்த வேலை வீடு செய்யும் போது வீடு கட்டின மேசன் மாறுதல் சம்மந்தப்பட்டவைக்க அவைக்கு சொந்த வீடு இருக்குமோ தெரியும் அப்படி இருந்தும் சிங்கள தமிழ்ல வித்தியாசம் இல்லாமல் நல்ல முறையில் செய்தது இது ஒரு முன்னெடுத்துக்காட்டாக இருந்து இந்த எங்கட இனப்பிரச்சனை இப்படியான வழியில் சோர்ட் அவுட் பண்ண முடிய வேணுமென்றது தான் எந்த விருப்பம் மொழி சமயம் அது நிச்சயம் இல்லை தமிழ் சிங்களம் இல்லை இதில் ஒன்றுமே இல்லை அதை பார்க்கக்கூடாது இந்த விஷயம் முன்னுக்கு இன்னும் நிறைய பேர் செய்ய வேணும் இல்லை இதோ இப்படியான வழியில் போய்த்தான் எங்களோட மொழி பிரச்சனையும் எங்கட பிரச்சனையும் முடியுமென்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஒரு அவையல் ரெண்டு பேர் என்று சொன்னதில் அவையலுக்கு வழக்கில் மூன்று பேர் இருக்க வேணும் அவவும் கொண்டு தெரிஞ்சவை இல்லாடும் அதுக்கு எத்தனையோ வருஷம் கோப்பாய் கோப்பாய் பிரதேச அவையில் அபிவிருத்தியில் எடுத்து எல்லாருமே செய்தவன் ஒரு எல்லாத்திலும் இந்த வாரம் அந்த வாரம் இந்த ஒருத்தருமே எத்தனையோ வருஷமாக இந்த மாதிரி உறுதியை கொண்டு தெரிஞ்சேனா தெரியும் சமுத்தியும் இல்லை இந்த உறுதியை குணம் தாங்க உறுதியை குணம் தாங்க உறுதியில் டீலுக்கு இந்த வாங்க நாளைக்கு வாங்க இந்த வாங்க கடைசியாக அவக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 8 சீ கொடுத்தவன் அவளை தான் அவக்கு இவ்வளோ காலத்துக்கு கிடைச்சது இந்த தகரம் இந்த வேலியில் அடித்த தகரம் மட்டும்தான் கிடைச்சது அரசாங்கத்தால் கடைசியாக இந்த மேடம் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க வந்து பார்த்து நிலைமையை பார்த்து எல்லாம் கதைச்சு தான் இந்த முடிவெடுத்தது அப்போ என்னபடியாக தான் இவங்க கடைசி காலத்தில் என்னாலே நின்னதியாக படுத்து கடைசி காலத்தை கழிக்கணுமெண்டா இந்த ஆசைன்னா கஷ்டப்பட்டு வந்த குடும்பத்தை கொண்டு போன மனசி மாபிடிச்சு கஷ்டப்பட்டு வந்த மனசி அவள் கடைசி நாளில் என்னாலும் சந்தோஷமாக இருக்கணுமெண்டா என் விருப்பம் அது அந்த முடிவெலாம் நான் செய்தேன் நான் அதுக்கு இன்றைக்கு இந்த நீங்கள் கொரோனா பற்றி கேட்டபடிய இந்த கொரோனாவில் நேராக டீல் பண்ணுறது டாக்டர்ஸும் ஆமீங்க ஃபோர்ஸஸ் ஆனால் ஆனால் இங்கே இருக்கிறவ சொல்கிறது ஃபோர்ஸஸ் வேண்டாம் யாழ்ப்பாணத்தை விட்டு அனுப்ப மாட்டேன் இல்லை இப்போ தெரியுதா சொல்கிறவ வந்து இந்த ஃபீல்டில் செய்யணுமா இல்லை அவ தான் செய்யணும் வாழ்வா சாவாண்ட போராட்டத்தில் டாக்டர்ஸும் ஃபோர்ஸஸும் தான் செய்கிறாங்க அதை மனதில் வச்சுக்கொண்டு மட்டவே முன்னேற்பட அந்த நாட்டில் பிரச்சனை இல்லை அதை தான் நான் விரும்புகிறேன் பிரச்சனையே விரும்பே இல்லை ஒற்றுமையாக வாழணும் இளங்கனெல்லாம் வரணும் அதான் இந்த Thank you.